பீஸ் தான் அதுக்கு அதிகமாக வைக்கிறாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரியாணி இன் சென்னைன்னு சொல்லுவேன். பேர் நெய்முல்லா. நான் கடை வந்து 96 ஓப்பன் பண்ணேன். ஆனால் அன்றைக்கும் அதே டேஸ்ட்டாக, இன்றைக்கும் அதே டேஸ்ட்டாக. என்னோடய பிரியாணி வந்து 180 ரூபா சாலடாக ஃப்ரெஷ் பிரியாணி இருக்கும், சாப்பிட்டா எதுவும் ஆகாது. அது இல்லாமல் நான் ஜீரசம்பா பிரியாணி செய்துருக்கேன். ஜீரசம்பா பிரியாணி இந்த கல்வ அரிசி வாங்கி, அது வந்து இப்போத்த இருக்க ஆளுங்களும் சில பேருக்கு அந்த ஜீரசம்பா பற்றி தெரியாது. பழைய ஆளுங்களுக்கு அந்த ஜீரசம்பாவுடைய ரேட்டு டேஸ்ட்டு தெரியும். நல்லா ஃப்ரெஷ்ஷான பிரியாணி கொடுக்குறதா ஸ்பெஷல். மிச்சம் நான் வந்து அந்த ஸ்டாக் வச்சு செய்கிற பொருள் எங்கிட்ட எதுவுமே கிடையாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கேஸில் செய்கிறதில்ல, தட்டடை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து அவரேஜ்னு சொல்லி பார்த்தா 20 கேஜி. 20 கேஜின்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 80 பேரில் 100 பேர் கூட சாப்பிடலாம். அதான் போகுது. அதுவும் உங்களுக்கு வந்து 12 மணிக்கு ரெடி ஆகிடும். சாயந்தரம் ஒரு 4 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணுவோம். 7 நாள் லீவுன்றதே கிடையாது. ஏன்னா இப்போது யாராவது நம்மளுக்கு நம்பி பிரியாணி வாங்க வந்துடுறாங்க, அம்மாதிரி நம்ம கடை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுது. பர்த்டே ஏதாவது ஃபங்க்ஷனு, அவங்களுக்கு வந்து என்னோடய பிரியாணி தான் வேணும்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஃபாதர் வாங்க வர்றாரு, இங்கே பிரியாணி இல்லைனாக்கா அவர் ரொம்ப ஒரு அப்செட் ஆகி தான் வெளியே எங்கே அனுப்பிப் போகிறாரு. இல்லை எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கும் நான் வந்து ஒரு 4 வருஷமாக நான் கற்றுக் கொடுத்துட்டேன். இருந்தாலும் என்னால் முடியுது கூட அவரை வச்சு நான் வந்து நான் 82 வேலை செய்ததுனால இப்போ அவருக்கு நான் வந்து அவ்வளோ சீக்கிரமாக உடத்து விருப்பம் இல்லை, செய்கிறாரு. இப்போ அது வந்து டைமிங் இருக்குது. இந்த டைம் தான் தாளிக்கணும், இந்த டைம் தான் கறி வேணும், இந்த டைம் அசி ஊறணும், தம்மு வந்து இவ்வளோ நேரம் இருக்கும்னு சொல்லி டைம் இருக்குது. நீங்கள் அவசரமாக செஞ்சால் டேஸ்ட்டு வராது. 5 மாதம் அரிசி இருந்தால் தான் நல்லது. ரொம்ப ஃப்ரெஷ் அரிசி, புது அரிசின்னு சொல்லி நீங்கள் போட்டால் டேஸ்ட்டு வராது. எந்த அரிசி நீங்கள் போட்டாலும் சரி. 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சால் அதே டேஸ்ட்டாக இப்போ இருக்குது. குவாலிட்டி குவான்டிட்டி சரியாக இருக்கும். எல்லாம் நம்ம பெரிய ஆக்டர்ஸ்லாம் இப்போ வந்து சாப்பிடுது. பாக்கியராஜ்க்கு சாப்பாடு போயிருக்கு, ஜோதிகாவுக்கு போயிருக்கு, சிம்புக்கு சாப்பாடு போயிருக்கு, நயன்தாராக்கு 2-3 அடி போயிருக்கு சாப்பாடு. பிலிமாக்கி ஃபைட்டர் 2-3 பேர் வந்து வாங்கிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. லிவிங்ஸ்டன் வந்து வாங்கி போயிருக்காரு. நல்லா காரணம் அதிகமாக இருக்காது, நெஞ்சில் எரிச்சல்லாம் இருக்காது. நம்ம பசங்க ஃபேன்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம சாப்பிட்ற பிரியாணிக்கு. மை நேம் இஸ் சாஜித் அஹமத். ஆஸ் எ கஸ்டமர் நான் கடந்த 15 வருஷமாக நயம் பிரியாணி ஸ்டாலில் நான் இங்கே சாப்பிட்டுட்ருக்கேன். நல்லா டேஸ்ட் இருக்குது, நல்லாவும் இருக்குது. இந்த கடை வந்து இருக்கிறது வந்து நம்ம வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, இந்த 3 பகுதியில் பிரியாணி கடைன்னா பெருமீட்டில் ஊத்துக்காட்டான் அப்படின்ட்டு ஒரு இந்த தெருவு பேர் போல் ஊத்துக்காட்டான் பிரியாணி கடைன்னு கேளுங்க, யார் வேணால் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த ஃபீல்டு வந்து 4 இயர்ஸ் ஆகுது. அப்போ வந்து 20 இயர்ஸாக ரன் பண்ணிருக்காரு. இப்போதைக்கு இங்கே 3 பிரான்ச் இருக்குது. ஆலந்தூரில் பெருமீட்டில் 2 கடை, மெயின் மசூதி பகுதியில் ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. எல்லா கடைக்கும் சாப்பாடு இங்கே தான் வெளியே போகுது. வெட்டினரி காலேஜ் 2nd ரைட், பெரிய மசூதி வந்து 4th லெஃப்ட். இப்போ பெருமாள் மசூதி பகுதியில் புது பிரான்ச் இப்போ தான் லாஸ்ட் வீக் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டு கை கழுவினா கூட நான் வாஸ் ஸ்மெல் போகுது, அப்படியே இருக்கும். எல்லாம் நேச்சுரல் ஆகிட்டு தான், எதுவுமே இல்லை. வினிகர், அஜினோமோட்டோ எதுவுமே சேர்க்கல.